ம்மா அது என்னென்னா அதுதான் நான் சொல்கிறனே அவர் வந்து அவர் கேட்குற கேள்விகள் எல்லாமே மேக்ஸிமம் வந்து சென்சிபிளாக இருக்கும் நம்ம வந்து ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணுறதுக்கு அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னென்னா ஒரு ஸ்கிரிப்டுக்காக போராடுறதுக்கு இல்லையா ஸோ ஒரு படத்துக்காக போராடுறது இல்லை எனக்கு பர்சனலாக என்னன்னா ஒரு டெக்னீஷியனாவோ ஆர்டிஸ்டாவோ ஒரு படத்துக்கு வரும்போது அந்த படத்தை பற்றி அவங்களுக்கு ஒரு மதிப்பீடு இருக்கும் அந்த கதை பற்றி இந்த கதைக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும்னு சில பேர் முடிவு பண்ணிட்டு வருவாங்க அவங்கள்ட்ட நம்ம அதுக்கு மேலே வாங்கவே முடியாது நம்ம வந்து தலைகிலாம் நிற்போம் அது அது வந்து ஒரு பெரிய ஒரு கிரியேட்டருக்கு வந்து அது பயங்கரமான ஒரு பெயின் அது நம்ம ஒன்ன நம்பி ஒருத்தவங்கள்ட்ட போவோம் அவங்கள்ட்ட அது கிடைக்கல அப்படின்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் இந்த கேரக்டர் எடுத்து என்ன பண்ண போகும் அப்படிங்கிறது தான் கதையே அந்த அது அது எடுத்து என்ன பண்ண போகும் எதுவுமே நம்ம வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல இருக்காது என்ன பண்ண போறான்னு அவனுக்கே தெரியாது அப்படிங்கிறது இந்த கேரக்டர் அது ரொம்ப ஒரு கோரிக்கையான ஒரு கேரக்டரு இன்னைக்கு இருக்கிற இந்த வேர்ல்டு இருக்கு இல்லையா இப்போ இருக்கிற வேர்ல்டோடைய ரெப்ரசன்ட் ஜப்பான் இன்னைக்கு ஒரு குளோபல் அதுவும் இந்த கொண்ட ஒரு ட்ரீட் வந்து நிச்சயமாக இந்த படத்தில் கிடைக்கும் அப்புறம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஃபுல்லாக ஃபன்னும் ஃபன்னான ஒரு விஷயம் அதோடு சேர்ந்து சில வேல்யூஸை வந்து இந்த படம் பேசியிருக்கு கண்டிப்பாக வெகு ஜனங்களுக்கான படம் மக்களுக்கான படமாக ஜப்பான் இருப்பான்